படு வைரலாகும் ஆடியோ. புது பஞ்சாயத்து கிளம்பியது, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இருவர் பேசிக்கொள்ளும் ஆடியோ தற்போது இணையதளத்தில் பட்டு வைரலாக பரவி நடிகை நயன்தாரா மற்றும் உதயநிதி இருவருக்கும் சங்கடத்தை உண்டாக்கியிருக்கிறது. ஆடியோவில் நடிகை நயன்தாரா பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் ஒருவர் பேசும்போது கிளாம்பாக்கம் பக்கத்தில் நயன்தாராவிற்கு 200 ஏக்கர் இடத்தை முக்கிய அரசியல் புள்ளி ஒதுக்கி கொடுத்திருப்பதாகவும், அன்று அதன் மதிப்பு 3 கோடி என்றால் இன்று 35 கோடி என அவர் கூறியதும், இந்த விஷயம் எப்படி நடந்தது எனவும் இருவரும் பேசிக் கொள்கின்றனர். இந்த ஆடியோ பொது வைரலாகி புது கேள்வியை திரைத்துறை மற்றும் அரசியலில் எழுப்பியிருக்கிறது. ஒரு நம்பர் 5 வரும், ஒரு நம்பர் 10 நடிகைக்கு கிளாம்பாக்கத்தில் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 200 ஏக்கர் ஒருவர் வந்து தமிழ்நாட்டின் முக்கிய புள்ளி ஒருவர் அவர் வந்து இலவசமாக வாங்கி கொடுத்தார். ஒரு அன்பின் காரணமாக வாங்கி கொடுத்துருக்கார், சரிங்களா? இப்ப ஏன் கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னு உங்களுக்கு அது ஏன் அப்படி டெவலப் பண்ணி அது கலைஞர் 100 பஸ் ஸ்டாண்டா வந்துச்சுங்கிறது உங்களுக்கு இப்ப புரியுதுங்களா? சரி, இது அவர் வாங்கும்பொழுது அந்த இடத்துல வந்து 1 ஏக்கரா வந்து சுமார் 3-4 கோடி ரூபா போச்சு. கிளாம்பாக்கம் கலைஞர் 100 பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல 35-40 கோடி ரூபா போட்டு 10-12 மடங்கு எவ்வளவு? 200 ஏக்கரா, சரிங்களா? இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, அந்த சமயத்தில் வந்து ஆட்சி முதல்ல இருக்கும் பொழுது எப்போ வந்து வந்து அந்த கிளாம்பாக்கத்துல நமக்கு தெரிந்த ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் அங்க வந்து ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட வாங்கி போட்டாரு. அப்போ அவர் வந்து அது செங்கல்பட்டு போற வழியிலன்னு சொல்லி எப்படியோ வாங்கி போட்டாரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து அது வந்து 50 கோடி ரூபான்னு சொல்லிட்டு இருக்காரு. 30-35-40 வந்தா கொடுத்துடலான்னு இருக்காரு. இப்போ இது இதோட மார்க்கெட் விலை.